நைஜீரியா கவர்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் கப்பம் கட்டிட்டு அங்க உள்ள சுத்து வட்டார மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி ஒரு கம்பெனி நைஜீரியா நாட்டு கவர்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் கப்பம் கட்டி ஃபேக்டரி அமைச்சு தொழில் பண்ண அந்த நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க நடந்ததே வேற. முதல்ல அந்த நாட்டோட மண் வளத்தையும் நீர் வளத்தையும் பொல்யூஷன்ல கலந்து கேன்சர் அண்ட் பல நோய்களை வர வைக்கிறாங்க. இப்படி அவங்க கலப்பி விடுற பொல்யூஷன்னால விவசாய நிலங்கள் இல்லாம மீன்களும் கொத்து கொத்தா சாக ஆரம்பிக்குது. தன் கண் முன்னாடியே பல உயிர்கள் போறதை பார்த்த அந்த நாட்டு மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. உடனே அந்த கம்பெனி நைஜீரியா கவர்மெண்ட் கிட்ட போய் சவால் விடுறாங்க. உங்க பாக்கெட்ல இருக்கிறது எங்களோட பணம், அப்படி இருக்கும்போது உங்க மக்களை நீங்க தான் அடக்கணும் சொல்லி மிரட்டவும் செய்யறாங்க. இதற்கு பிறகு நைஜீரியா கவர்மெண்ட் பல நோய்கள் வர காரணமா இருக்கிற அந்த ஃபேக்டரிய காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க நாட்டு மக்கள் மேலேயே அவங்க நாட்டு ராணுவத்தை விட்டு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அந்த இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 600 வீடுகள் எரிக்கப்பட்டு பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. சரி, இன்னும் உங்களுக்கு நான் அந்த கம்பெனி பேர் என்னன்னு சொல்லல. நாம பிரீமியம் பிராண்ட்னு பெட்ரோல் வாங்குற ஷெல் தான்.